ஊரடங்கு உத்தரவை மீறிய குற்றத்திற்காக சென்னை நகரில் நேற்று மாலை முதல் இன்று காலை வரை நாநூற்று எண்பத்தெட்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது இது தொடர்பாக காவல்துறை சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தடையை மீறுபவர்களை கண்காணித்து நடவடிக்கைகளை எடுக்க சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் நூற்று முப்பத்தி நான்கு இடங்களில் சோதனைச் சாவடிகள் அமைத்து காவல்துறையினர் கண்காணித்து வருவதாகவும் தவிர ரோந்து வாகனங்கள் மூலம் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் நேற்று மாலை ஆறு மணி முதல் இன்று காலை ஆறு மணி வரை சென்னையில் காவல்துறையினர் மேற்கொண்ட கண்காணிப்பு போது நானூற்று எண்பத்தெட்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த போது நூற்று அறுபத்தி ரெண்டு இருசக்கர வாகனங்கள் இரண்டு இலகரக வாகனங்கள் ஆறு ஆட்டோக்கள் என மொத்தம் நூற்று எழுபது வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதுதவிர போக்குவரத்து காவல்துறையினர் மேற்கொண்ட சோதனைகளின்போது விதிகளை மீறி வாகனங்களை ஓட்டியவர்கள் மீது நூற்று அறுபத்தி நான்கு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது